ஹாய் காய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அன்யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் சந்தோஷமான விஷயமும் கூட. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து நேற்று என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ நடந்த அன்யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாமில் நிறைய பேருக்கு வந்து லாகின் இஷ்யூ இருந்தது, நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிட்டு இருந்தாங்க. இதனால் வந்து நாங்கள் ரீ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்ற அப்போல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன டவுட்னா, நாங்கள் வந்து WH வாங்கியிருக்கோம், இன்னும் எங்களுக்கு வந்து ரிசல்ட்டே பப்ளிஷ் பண்ணாத இவங்க எப்படி ரீ எக்ஸாம் வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்ற போல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் யாரும் பயப்படவே வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, WH ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறம் தான் ரீ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த WH வந்து ரிசல்ட் விட்ட உடனே நிறைய பேர் நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். அண்ட் இப்போ இதில் வந்து நிறைய பேர் அரியர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம், அதாவது ரீ எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து 5 சப்ஜெக்ட் எனக்கு இருக்குது, 5 வந்து நான் 3 பாஸ் ஆகிட்டேன், 2 வந்து நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், இப்போ வந்து நான் எல்லாமே எழுதணுமா அப்படின்ற போல கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் வந்து எழுதிக்கலாம். அண்ட் நான் மறுபடியும் சொல்கிறேன், WH ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த WHன்றது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, WH1, WH6, WHG10, WHRX, WHL, WH2 எல்லாருக்குமே தான் வந்து. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நீங்கள் WH1 சொல்லியே, WH6 சொல்லி அப்படின்ட்டு. WHனா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தான் வந்து நான் காமனாக சொல்கிறது. ஸோ WH வந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ரீ எக்ஸாம் வந்து வைப்பாங்க. ஏன்னா இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது கிளியர் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கே ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.